நம்ம கட்டிருக்க வாட்சில் எத்தனை மணின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் பார்க்க முடியும். அவன் எதுக்கு திருப்பூர் கோயம்புத்தூர்ல இருந்து பனியஞ்சட்டி இம்போர்ட் பண்றான்? நமக்கு ஷூவையும் செருப்பையும் செய்துதரக்கூடிய இயந்திரங்களை உற்பத்தி செய்வது இத்தாலி நாடு. இயந்திரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இத்தாலி நாடு ஏன் ஷூவையும் செருப்பையும் ஆம்பூர் வாணியம்பள்ள இருந்து வாங்குறாங்க? நாங்கள் நம்மளால ஒரு கேம்ப் இருந்தோம். அந்த கேம்ப்ல ஒரு ஸ்வீடன் நாட்டு ஒரு பையன் வந்தான். அந்த பையனை கூட்டு ஐயா கேட்டாரு, ஏன்பா உங்க ஊர் பக்கத்துல இருந்து ஒரு கார் தொழிற்சாலை சென்னைக்கு வந்திருக்கே, அது நல்லதா கெட்டதா கேட்டார். அந்த பையன் சொன்ன பதில் மிகவும் ஆச்சரியமான பதில், ஐயா அது கெட்டதா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாக நல்லது கிடையாது அப்படின்னா. ஏன்பா இப்படி சொல்றேன்னாரு, நல்லதா இருந்தா எங்க ஊர்ல இருந்து உங்களுக்கு விட்டுக்க மாட்டோம்ல அப்படின்னா. அதான் உண்மை நண்பர்களே. ஏற்றுமதியாகும் ஒவ்வொரு உள்ளாடைக்கும், ஒரு பனியனுக்கு ஒரு ஜட்டிக்கும் 2700 லிட்டர் தண்ணி செலவழிச்சு தான் நாம அந்த பொருள் உற்பத்தி பண்றோம். மறை நீர் பேரு வெர்ச்சுவல் வாட்டர். ஒவ்வொரு பொருளை உற்பத்தி செய்வதற்கும் எவ்வளவு நீர் தேவை என்பதை மிக அழகாக கணக்கிட்டு வைத்துள்ளார்கள். ஒரு பனியன் ஜட்டிக்கு 2700 லிட்டர் தண்ணி தேவை, ஒரு ஜோடி ஷூவுக்கும் செருப்புக்கும் 16600 லிட்டர் தண்ணி தேவை, ஒரு காருக்கு 400000 லிட்டர் தண்ணி தேவை, ஒரு கோப்பை தேநீர்ல 120 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு ஆரஞ்சு பழத்துல 50 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு முட்டையில 200 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்ல 10000 லிட்டர் தண்ணி இருக்கு. அப்ப நீங்க எதை செய்றீங்கன்னு தெரியுதா? வளர்ந்த நாடுகள் என்ன பண்றாங்க தெரியுமா? தன்னுடைய அடிப்படை ஆதாரமான தண்ணீரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியா தமிழ்நாடு போன்ற வளர்ந்து வரும் பிரதேசங்களில் இருந்து இதை போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து அவர்கள் வாங்கிக் கொண்டு தங்களுடைய வளமான இயற்கை வளமான தண்ணீரை சேமித்துக் கொள்கிறார்கள். நண்பர்களே, இன்னைக்கு அவங்களுக்கு இந்தியா இருக்குது, அவங்க இந்தியா இருந்து வாங்கிக்குவாங்க. தமிழ்நாட்டில் நாமளும் பூச்சமே இல்லாம உற்பத்தி செஞ்சு அனுப்புவோம், நாளை தண்ணி தீர்ந்து பெறும் தமிழ்நாட்டில். அப்புறம் அவங்களுக்கு கௌதமாலா இருக்கு, கொலம்பியா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, சவுத் கொரியா இருக்கு, பிலிப்பைன்ஸ் இருக்கு, அவங்க போயிட்டே இருப்பாங்க. நமக்கு இருப்பதோ ஒரே ஒரு தமிழ்நாடு தான். நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு அணு உலைகள் இருந்தால் 700 லிட்டர் தண்ணி வேணும். நீங்க போய் ஜஸ்ட் ஃபேன் சுவிட்ச போடுறீங்களே, அது ஒரு யூனிட் இல்ல, 700 லிட்டர் தண்ணி. அனல் மின் நிலையங்கள் என்றால் 300 லிட்டர் தண்ணி வேண்டும். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் நீர் இருக்கிறது. இந்த நீரின் அரசியலை நாம் புரிந்து கொள்ளாத வரை நமக்கு மிக நம்முடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எங்களுக்கெல்லாம் என்ன வருத்தம்டா, உண்மையிலே என்ன வருத்தம்னா, தமிழர்களை விட இயற்கையை நேசிச்சமும் உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லலாம். சங்க இலக்கிய